ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆல் அபவுட் அன்னோன். அதிகப்படியான பீர் பாட்டில்கள் எதுக்காக ப்ரௌன் கலர்லையும் க்ரீன் கலர்லையும் இருக்குன்றது தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்ப்பது நம்ம சேனலுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும். அதனால் நீங்கள் அந்த துரோகத்தை செய்ய மாட்டீங்கன்னு நம்புகிறேன். மது அருந்துறது ஒன்றும் புதுசாக செய்கிற ஒரு செயல் இல்லைங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இதை தயாரித்து மது அருந்திட்டு தான் இருந்திருக்காங்க. பழங்கள்லேருந்து தயாரிக்கப்படுற இந்த பீரை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே பாட்டிலில் வச்சு வித்துட்டு இருந்திருக்காங்க. காலப்போக்கில் இந்த பீர்களில் நிறைய பிராண்டுகளும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் டிஃப்ரெண்டான பிராண்டுகள் வந்திருந்தாலும் அதிகப்படியான பாட்டில்கள் பிரவுன் கலர்லையும் கிரீன் கலர்லையும் மட்டும்தான் இருக்கும். அது ஏன்னா, அந்த காலத்தில் பீர்களை டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் வச்சு விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இது மாதிரியான பாட்டில்களில் உள்ள பீர்களை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது சூரிய ஒளி நேராக அந்த பாட்டில் மேலே படுது. அப்படி சூரிய ஒளி நேராக படும்போது சூரிய ஒளியில் இருக்க அல்ட்ரா வயலட் கதிர்கள் இந்த பீரை வீணாகிறது. இதனால் பீர் நிர்வாகங்கள்லாம் சயின்டிஸ்ட்டு போய் நிற்கிறாங்க. அதாவது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி இந்த பீருக்குள்ளே சூரிய ஒளி போகாததுக்கு ஒரு நல்ல ஐடியாவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. சில பல டெக்னிக் ட்ரிக்கெல்லாம் பயன்படுத்தி ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட பிறகு சயின்டிஸ்ட் ஒரு நல்ல ஐடியாவை அவங்களுக்கு தராங்க. பீர் பாட்டில்களுக்கு நிறத்தை செலுத்துவது மூலயமா ஒளி உள்ளே ஊடுருவத்தை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஐடியாவை தராங்க. அப்போ அவங்க அந்த பீர் பாட்டிலுக்கு செலுத்தின ஒரு நிறம் தான் ப்ரௌன். அதுக்கப்புறம் இது மாதிரியான பீர் பாட்டில்களை பல ஆண்டுகளாக தொடர்ந்து ப்ரௌன் கலர்லேயே தயாரிச்சுட்டு வந்தாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ப்ரௌன் கலர் பாட்டில்களுக்கு தட்டுப்பாடு வந்துருது. குறிப்பாக சொல்லணும்னா, இரண்டாம் உலக போருக்கு பிறகு ப்ரௌன் கலர் பாட்டில்களுக்கு தட்டுப்பாடு ஆயிருது. ஆனதாச்சு போனது போச்சு அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது தான் அடுத்தபடியாக பாட்டில்களில் பச்சை நிறத்தை புகுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வருது. இந்த பச்சை நிறத்தை பாட்டில்களில் புகுத்துறது மூலயமா சூரிய ஒளி உள்ளே ஊடுருவத்தை தடுக்கலான்னு நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்க நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க.